ஒழிக்கிறது தமிழ் மேடை வணக்கம் தமிழ் உறவுகளே ஒரு பிச்சைக்காரன் இந்த பிச்சைக்காரனுக்கு வழியில் ஒரு கல் கிடைக்கிது இந்த கல் வந்து எடுத்து பார்க்குறான் அதனுடைய மகத்துவம் என்னன்னு அவனுக்கு புரியலை உடனே அவர் என்ன பண்ணுறாருனா தான் கூட வந்த கழுதையோட காதில் அந்த வைரத்தை மாட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கார் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு வைர வியாபாரி அவ எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அந்த கல்லை வந்து வைரக்கல்லை வந்து வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கிட்ட போய்ட்டு இந்த பரப்பா உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு அருமையான ஒரு கல் அதை வந்து எனக்கு வேணும் நீ என்ன விலை கேட்குற எவ்வளோ கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு அந்த வைர வியாபாரி சொல்கிறார் அப்போ அந்த பிச்சைக்காரன் பதில் சொல்கிறான் சரி சரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு பதில் சொல்கிறான் இந்த வைர வியாபாரிக்கு ஒரு ரூபா கொடுத்து அதை வாங்கணுமா ஏன்னா அதனுடைய மகத்துவம் என்னான் அவனுக்கு புரியாமல் தானே கழுதையோட காதில் மாட்டியிருக்கான் சரி இதை வந்து ஐம்பது பைசாவுக்கு வாங்கினா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஐம்பது பைசாவுக்கு தர்றியா அப்படின்னு கேட்குறான் ஐம்பது பைசாவுக்கு இதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் கம்முன்னு என்னுடைய கழுதையோட காதலே இதை மாட்டி விட்டு போகிறேன் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான் இந்த முதல் வைர வியாபாரிக்கு ஒரு பலத்த ஏமாற்றம் என்னடாது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இன்னொரு வைர வியாபாரி வந்து அந்த கல்லுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்துட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போயிடுறான் இப்போது இந்த முதல் வைர வியாபாரிக்கு கோபம் வந்தது அவன் போய் அட அடிமுட்டாலே கோடி ரூபாய் விலை மதிப்புடைய அந்த வைர கல்லை நீ வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டியே அதனுடைய மகத்துவமே உனக்கு புரியலையே விலை மதிப்பே உனக்கு புரியலையே அப்படின்னு அந்த முதல் வைர வியாபாரி திட்டான் அதுக்கு அந்த பிச்சைக்கார சிரிச்சுக்கிட்டே அட பாவி இது கோடி ரூபா விலை மதிப்புடையதுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும் என்னை பொறுத்தவரை இதனுடைய அதிகபட்ச மதிப்பு ஆயிரம் தான் ஸோ அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் அந்த ஆயிரம் ரூபாய் தான் இந்த கற்களுக்கு நான் கொடுத்துருக்கிற மதிப்பு ஆனால் இதனுடைய உண்மையான மதிப்பு என்ன என்பதை நீ புரிந்து கொண்டும் கூட நான் உங்ககிட்ட ஒரு ரூபா கேட்டப்பயே அதை நீ கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கல்லு உனக்கு இருக்குமே ஆனா இன்னைக்கு ஒரு ஐம்பது பைசாவுக்கு காசப்பட்டு அந்த வைரக்கல்லையே தொலைச்சிட்டே பாவி யார் உண்மையிலேயே ஏமாந்தவன் அப்படிங்கிறத நீ தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டார் ஓசோ சொன்ன ஒரு குட்டி கதை ஆனால் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான செய்தி என்ன தெரியுமா இன்று அதிகாலையில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து வாழ்க்கையை நாம் இப்படித்தான் தொலைத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அற்ப சந்தோஷத்துக்காக பணம்தான் வாழ்க்கையில் குறிக்கோள் பணம்தான் எல்லாமே பணம்தான் தான் இந்த அற்ப சந்தோஷத்துக்காக நிலையான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை உறவுகளை அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதானே நிதர்சனமான உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னையிலருந்து டெய்லியும் தினந்தோறும் அந்த தகவலில் ஒரு செய்தி அதாவது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான நியூஸ் பற்றி அப்டேட் பண்ணலான் இருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்முடைய தினம் ஒரு தகவலில் செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பலாமா இல்லை இந்த மாதிரியான கதைகள் இந்த மாதிரியான செய்திகள் இருந்தால் நல்லாயிருக்குமா இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வாட்ஸ்அப் குழுமத்திலையும் சரி நம்முடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் செய்து நண்பர்களே இன்றைக்கி நியூஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய நான்கு சக்கர வாகனங்கள் அதாவது ஃபோர் வீலர்ஸ்க்கு நீங்கள் ஃபாஸ்டேக் ஒட்டாமல் இருந்தால் திங்கட்கிழமை நைட்டில் இருந்து சுங்கச்சாவடிகளில் மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி புது ரூல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க யாராவது உங்களுடைய வாகனத்துக்கு ஃபாஸ்டேக் ஒட்டாமல் இருந்தால் தயவு செய்து போய் ஒட்டிடுங்க ஏன்னா இல்லை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுங்கச்சாவடிகளில் இந்த டைமிங் வந்து குறைக்கணும் வாகனங்கள்லாம் அங்கே நின்று நின்று போகிறாங்க இல்லையா அந்த டைமிங் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபாஸ்டேக் அதாவது தானியங்கி முறையில் நம்முடைய கார்கள்லேருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முறையை அந்த தேசிய சுங்கச்சாவடி நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதை வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க திங்கட்கிழமை இரவு முதல் ஒரு புதிய ரூல்ஸ் அவங்க வந்து போட்டிருக்காங்க என்னென்னா எந்தெந்த வாகனங்கள் ஃபாஸ்டேக் இல்லாமல் டோலில் வந்து நுழையுதோ அந்த வாகனங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட அதாவது சுங்க கட்டணம் எவ்வளவோ அதைவிட இருமடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய வாகனத்துக்கு தயவு செய்து ஃபாஸ்டேக் ஒட்டிடுங்க ஓகேங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்